இமயமலையோட பனி குகைகளுக்கு போயிட்டார் சுவாமி. வெறும் ஒத்த கௌபீனந்தான் உடம்புல. நீங்க ரமண பகவானுடைய ஒரு புகைப்படம் பார்க்கலாம், அவரோட முதல் புகைப்படம் அது. விட்டு விட்டு வந்துட்டார், அருணாச்சலருடைய கிருப கிடைச்சிடுத்து, அங்கங்க வாகன மண்டபங்கள்ல அங்கங்க தியானத்துல இருப்பாராம். எங்க பெரிய கோவில் இல்லையா, எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு துணுண்டு பையன் உட்காண்டா ஒத்துருக்கும் தெரியாது. அங்கேயும் வந்து அவர் ஹிம்சை பண்றவா உண்டான். உலகம் எப்படி இருக்கு பாருங்க, நமக்கு தொந்தரவு பண்ணாம யாரோ ஒருத்தர் நிஷ்டையில இருந்தா விட்டுட மாட்டான். அங்க ரெண்டு கல் விட்டு எரிஞ்சு குச்சியால குத்தி ஹிம்சை பண்ணுவா. எதுக்கு வீணா அடுத்த வாளுக்கு நம்மளுக்கு ஹிம்சை பண்ணணும்னு தோன்றதுக்கு நம்ம ஒரு காரணமா இருப்பானே அப்படின்னு நினைச்சிட்டு வராத இடம் ஒண்ணு உண்டான் திருவண்ணாமலையில, அது பார்த்தாள் லிங்கம். இன்னைக்கு நல்லா லைட் கிட்டலாம் போட்டு ஜம்முன்னு வச்சுட்டா, அவரோட அவர் தபஸ் பண்ணின இடம்ங்கிறதுனால அவர் காலத்துல ஒரே இருட்டு அந்த இடத்துல, குப்பசத்த துஷ்ட ஜந்துக்கள் யாருமே போகமாட்டான். மரணத்தையே நேருக்கு நேர் பார்த்தவர் அப்புறம் எதை கண்டு பயப்படுறாரு அவர். சின்ன பையன், 13 வயசு பையன் இறங்கிட்டார் உள்ள. அங்க நிஷ்டால இருந்தார் எத்தனை நாள் யாருக்கும் தெரியாது. அந்த பக்கமா வந்த யாரோ சில பசங்க விளையாடுறதுக்கு வந்த பசங்க இறங்கி பார்த்தவா உள்ளுக்குள்ள யாரோ உட்காண்டிருக்காருங்கிறது பகல் வெளிச்சத்துல ஒரு நிழல் மாதிரி தெரியறது. பசங்க பயந்துருச்சுக்கு என்னமோ ஏதோன்னு. அந்த பயம் போறதுக்கு என்ன பண்றது, கல்லு விட்டு அடிச்சான். தேமேன்னு உட்காந்துருக்காரு உள்ளுக்குள்ள, கல்லால் அடி அடின்னு அடிக்கிறா, எந்திருக்கவே இல்லை. சேஷாத்ரி சுவாமி அந்த பக்கம் வந்தார், இவர் ரெண்டு கல் எடுத்து அந்த பசங்க ஓடி போயிட்டாங்க. எல்லாரையும் விரட்டிட்டு அங்க வந்த ஈசான்ய மடத்து சுவாமிகளை கூப்பிட்டு ஒரு 5-6 பேர் கூட்டிட்டு வா, தீவட்டி கொளுத்தின்னு வா என்னன்னார். உள்ள என் குழந்தை உட்காந்துருக்கான்னார். பக்தாள் அதை எப்படி சொல்றாருன்னா, இவர் அம்பாள் காமாட்சி உபாசகரவர், அம்பாள் அம்சம், அவர் சுப்பிரமணிய சுவாமி ஸ்வரூபம். என் குழந்தை உள்ள உட்காந்துருக்குன்னா, இவர் சன்னியாசி சேஷாத்ரி சுவாமிகள், அவர் எந்த நேரத்தில் என்ன பேசுவார் என்ன பண்ணுவார்னு ஒத்துருக்கும் தெரியாது. இவர் ஏதோ குழந்தைங்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்னு அவ புரிஞ்சுக்காட்டா அவர் அவரோட ஞான நிலையை அவளுக்கு புரிய வைக்கணும். அழகா சொன்னார், நான் 10 ரூபா சம்பாதிச்சேன்னா அவன் 100 ரூபா சம்பாதிச்சிருக்கான், ஏன் எடுத்துனுவா வெளியில என்ன. அப்பேற்பட்ட நிலையில இருக்காரா அவர். நமக்கு வேற எப்படி சொன்னா புரியும், இவாள்லாம் உள்ள போனா எழுப்பணும் முயற்சி பண்ணா அந்த பையனை, சின்ன பையன் அரும்பு மீசை, ஈஸியே முளைக்கல லேசா இருக்கு, ஒல்லி உடம்பு இப்படி உட்கார்ந்துருக்கு, கண்ணை முடிண்டு தலையெல்லாம் ஒரே சிக்கு பிடிச்சி முடி நீள நீளமா நக்கம், எழுந்திருக்கோம் எழுந்திருக்கோம்னா தெரியவே இல்லை, பிரஜையே இல்லை. சரி ஒல்லியா தானே இருக்கார் இந்த பையன், தூக்கி போடலாம். 4-5 பேர் தூக்க முயற்சி பண்ணா தூக்க முடியல. ஏன்னா தூக்க முடியலையேன்னு பார்த்தா பின்னம்பக்கம் எல்லாம் உட்காந்துருக்கிற இடமெல்லாம் பூச்சிகள்லாம் கடிச்சு அதுலேருந்து ரத்தம் கொட்டி அது சீழ் பிடிச்சு தலையோட தலைய ஒட்டின்னு இருக்காரு, ஒண்ணுமே தெரியல. வெந்நீர் எல்லாம் விட்டு மருந்தெல்லாம் விட்டு இலக்கி பிச்சுதான் எடுத்துன்னு வராப்பல எடுத்து மருந்தெல்லாம் தடவிருக்கா. 3 நாள் கழிச்சுதான் பிரஜை வந்திருக்கு ஈசான்யம் இடத்துல இருக்கு. அப்ப எடுத்த படம் தான் அதை பார்த்தேன்னா, இப்படியே எங்கேயோ விரிச்சு பார்த்தாப்பல தலை நிறைய முடியோட நீள நீள நகத்தோட இப்படி உட்காந்துருப்பார் சின்ன பையனா. அந்த நிலைக்கு போயிட்டா ஒண்ணுமே தெரியாது, வெளி உலக ஞாபகமே இருக்காது. இப்படி பனி குகைகள்ல இருந்தார் நம்ம குருநாதர். 15 நாளைக்கு ஒரு தடவை ஒப்பனம் பண்ணிட்டு அந்த சம்பிரதாயங்கள்லாம் அங்க பார்க்க முடியும் ஒண்ணு கிடையாது. ஜட்டாதாரி பெரிய ஜட, நீள நிலமா நகம், உடம்பு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கினர் உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானினர். நான் உன்னை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன், எங்கு இனி எழுந்தருளுவதுங்கிறார். இனிமே உள்ளுக்குள்ள நான் உன்னை பிடிச்சிட்டேன், இனிமே யாராவது பரமேஸ்வரா எனமா ஆவாக யாமின்னு நீ போக முடியாது, நான் உன்னை பிடிச்சுட்டேங்கிறார் மாணிக்கவாசகர். அப்படி பகவான
கெட்டிய உள்ளுக்குள்ள பிடிச்சிட்டார். நிஷ்ட, பேர்பட்ட நிஷ்ட. பத்ரி கேதார பக்கங்கள்ல எல்லாம் குளிர்காலம் ஆரம்பிச்சுடுத்துனா எல்லாரும் அவாவா வீட்டை பூட்டிட்டு கீழே இறங்கிடுவாளாம், இருக்க முடியாது. பனி பொழிவு அத்தனை பயங்கரமா இருக்குமா, கோவில் எல்லாமே மூடிடுவா. திருப்பியும் வெய்ய காலம் வந்து பனியெல்லாம் முறிகினதுக்கு அப்புறம் தான் திருப்பி கீழே வந்து ஏறி வந்து அவாவா வேலை அவாவா பார்ப்பாளாம். ஒரு 5-6 மாசத்துக்கு அந்த இடம் பூட்டப்பட்டே இருக்கும். இது சம்மந்தமா அழகான ஒரு சரித்திரமே உண்டு. ஒரு பக்தர் வடநாட்டில் சின்ன பையனா இருக்கும் போதுலேருந்து பத்ரிநாதரை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு போறதுக்கு பைசா இல்லை அவர்கிட்ட, எங்கெங்கயோ கூலி வரையெல்லாம் பண்ணி அப்படி இப்படி இப்படி பணம் திரட்டினார். ஒரு வழியா அவரோட வயசான காலத்தில் வந்துட்டார் பத்ரிநாத்துக்கு. வந்த விட்டு படி ஏறிண்டுக்கா சொன்னாலும், குளிர்காலம் வந்துருத்தியா, கோவில்லாம் அடைச்சாச்சு, பார்க்க முடியாது, 6 மாசம் கழிச்சு வாங்கிட்டார். 6 மாசம் எங்க போய் உட்காந்துக்கிறது, யார் சாப்பாடு போடுவா, யாரையுமே தெரியாது. பத்ரி விஷால் அப்படிங்கிற அந்த பகவானை தவிர யாரையும் தெரியாது. என்ன பண்றது, இப்படி வந்துட்டோமே, குளிரும் உறைஞ்சி போயிடவே இருக்க முடியாதுன்னு சொல்றாள் அப்படின்னு கவலைப்படுறார். யாரோ ஒரு சின்ன பையன் அங்கேருந்து வந்தான், பாபாஜி டீ குடிக்கிறாளான்னா. சரி, நடந்து வந்த கலப்பை ஏதோ டீ கொடுக்குறானேன் அழிச்சு அவன் கூட போனான். ஒரு குகைக்குள்ளே கூட்டின்னு போனான், ஏதோ சாப்பிட கொடுத்தான், டீ கொடுத்தான். எனக்கு பொழுது போல, என் கூட கொஞ்சம் சொக்கட்டான் விளையாடுறாளான்னா. விளையாடுறானே என்ன, விளையாடினேன். கொஞ்ச நேரம் பாட்டு பாடினான், ஏதோ கதையெல்லாம் பேசினா அப்படி கேட்டுட்டே இருந்தார். அதுக்கப்புறம் கோவில் இப்போ திறந்திருப்பா, நீங்கள் போய் பாருங்கண்ணா. இவர் வெளியில் வந்தார், நல்ல பளிச்சுன்னு வெயில் அடிக்கிறது, கீழேருந்து எல்லாரும் மேலே ஏறிட்டு இருந்தார். அதில் இவர்கிட்ட முதல்ல, நீ ஏறாதையா, குளிர் தாங்க மாட்டேன்னு சொன்ன ஆளும் இருந்தார். ஏய்யா, 6 மாசமாவே இங்கே உட்காண்டிருந்த, 6 மாசமா இங்கே இருந்தியா நீ, 6 மாசமா செத்த நேரம் ஆயிருக்கும். யாரோ ஒரு பையன் வந்தான், என்ன உபச்சரணை பண்ணா, அவனோட விளையாடின்னு இருந்தேன். யார் அந்த பையன், யாருமே இருக்க முடியாது, என்ன குகைக்குள்ள போனா அப்படி யாருமே இல்லை. பத்ரிநாதனே வந்து அந்த அனுகிரகம் பண்ணினான், அங்க இருக்க முடியாது அந்த குளிர்ல. சுவாமி 12 மாசமா அங்கேதான் இருப்பார், உடம்பெல்லாம் பனி மூடிடுமா, குகை வாசலெல்லாம் மூடிடுமா. திருமூல சொல்ற, ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை அடக்கும் கணக்கறிவார் இல்லையே. பூரகம், கும்பகம், ரேச்சகம், பிராணாயாமம், இத ஸ்ரத்தையா பண்ணி காத்த கட்டுப்படுத்தக்கூடிய கணக்கு தெரிஞ்சவா இல்ல. இத யாருக்கு தெரிஞ்சதோ அவளுக்கு என்ன ஆகுமா, காற்றை அளக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமேனுட. ஒரு மனுஷன் வாழ்க்கையில இவ்வளவு மூச்சு விடணும்னு இருக்கு, அது பிராணாயாம பலத்தினால குறைச்சுட்டா அத்தனை மூச்சு விடுறவரில் இருந்துதான் ஆகணுங்கிறார் அவர். வாழ்க்கையை நீட்டிக்கிறதுக்கான வழி. நம்ம சுவாமி அதை அழகா சொல்ற, கோபமா இருக்கும் பொழுது, ரொம்பவும் உலகியல் காரியங்களில் ஈடுபடும் போது, மனசு தாழ் நிலையில் இருக்கும்போது மூச்சு வேகமாக போகும். இதை நம்ம கவனிக்கலாம், இடது பக்கமாக வேற போகும், அது பிராணனை குறைக்கும். மனசு அமைதியாக இருக்கும்போது சுவாசம் மெல்ல வெளியில் வரும், வலது பக்கமாக வரும். மனசு ஒடுங்கி இருக்கும்போது 2 மூக்குலேருந்து லேசாக வரும், பூர்ணமா ஒடுங்கினா சுவாசமே வராது, பிராணன் போகாது. நிர்விகல்ப சமாதிங்கிறது அதுதான். சுவாமி அஷ்டாங்க யோகம் பயின்றவர்னு சொல்றோம் இல்லையா, அவரோட அபியாசத்தினால அவர் ஒரு நமக்கு புரியுறா போல சொல்றார். நீ ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒரு வேலை எடுத்துன்னு வந்து வீட்டில் பண்ற வச்சுக்கோ, சுவாமி சொல்றாரு, அந்த வேலை ரொம்ப தீவிரமா இருக்க இருக்க உன் மூச்சு குறைஞ்சது உனக்கு தெரியாது, கவனம் அங்க இருக்கும். எப்படி மூச்சு குறைஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னா, வேலை முடிஞ்சவனே அப்பா அப்படிமா, அதுக்கு என்ன பேரு, பெருமூச்சுன்னு பேரு. அடங்கியிருந்த மூச்செல்லாம் மொத்தமா வெளியில வருதான். அப்போ மனசு ஒடுங்கினால் மூச்சு ஒடுங்கும், மூச்சு ஒடுங்கினா மனசு ஒடுங்கும்.
இதுதான் ஃபார்முலா. மனசு ஒருநிலைப்பட்டு அப்படியே ஒரு பொருளை தியானிக்கும் பொழுது சுவாச பந்தனம் ஏற்படுறது. இது ஆசன சித்தியில பிராணாயாமத்தினால் அவ சாதிக்கிறா. முதல்ல பார்த்தோம் யமம் நியமம்னு எப்படி இருக்கணும், எப்படி எழுந்திருக்கிறதுலேருந்து, ஸ்நானம் பண்ணுறதுலேருந்து, ஆகாரம் எடுத்துக்கிறதுலேருந்து, செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அப்படிங்கிறது யமம் நியமம். அப்புறம் என்ன ஆசனம், எப்படி உட்கார்ந்து கொள்வது. நம்ம பார்த்தேன்னா வீட்டில் சேரு சோஃபா, வெளியில் போனால் சேரு சோஃபா, ஆஃபீஸுக்கு போனால் அதே தான், காரில் போனால் அதே தான், காலை தொங்க போட்டுன்னு தொங்க போட்டுன்னு தொங்க போட்டுன்னு இந்த ஜீரண உறுப்புகள் எல்லாமே கெட்டு போகிற, தரையில் உட்கார்றதுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். வீட்டில் சாப்பிட்றதுக்கும் பார்த்தோம்னா ஒரு டைனிங் டேபிள், பூஜை அறையான்னு இருந்ததுன்னா ஒருவேளை தரையில் உட்காருவாளோ இன்னமோ, இல்லை அதையும் நின்றுட்டே பூ போட்டுட்டு விட்டுருவாளோ. சில பேர் வீட்டில் பூஜை அறையே இல்லை, பூஜை ஷெல்ஃபு தான் இருக்கு, அதுவும் போனா போறதுன்னு கொடுத்துருக்கா போலிருக்கு. கீழே உட்கார்ற பழக்கம் இல்லை, சாதாரணமா அப்படி உட்காந்து சுகாசனம்ங்கிறது கூட நமக்கு தெரியாது. அப்புறம் உடம்பு கெட்டு போய் யோகாக்கு போறேன் அப்படிங்கிறோம் நம்ம, இல்லையா? டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் பண்றோம். வாழ்க்கையில இயல்பாவே உட்காரக்கூடிய பல நிலைகளே ஆசனங்களா பண்ணி கொடுத்துருக்கான். அந்த காலத்துல இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் பண்ணணும்னு பண்ணி கொடுத்துருக்கான். அப்படி ஆசன சித்திங்கிறது என்னன்னா, ஒரு இடத்துல நிலையாக உட்கார்றதுக்கான முயற்சி பண்றது. உடம்புல ஆட்டம் இருந்தா மனசு ஆடும், இது ஒரு தத்துவம். இது புத்தர் ஒரு தரம் ஒரு தேசத்துக்கு போனவா, அந்த ராஜா வந்து எனக்கு நீங்க உபதேசம் பண்ணணும்னா வானார் வந்தான். புத்தர் சொல்லிட்டு இருக்கார், இவன் எதிர்க்க உட்காந்து காலை இப்படி போட்டு இந்த கால் இப்படி ஆட்டின்றே இருக்கான். புத்தர் பேச்சை நிறுத்திட்டார். என்ன அப்படின்னா, நான் சொன்னது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதான்னு, புரிஞ்சுதேன்னா ஏதாவது திருப்பி சொல்லுன்னார். திரு திருன்னு முழிச்சான். உன் மனசு நிலையா இல்லைன்னார். எப்படி சொல்றேன்னா, கால் ஆடுறது பாருனார். அவர் மனசு ஒருநிலைப்பட்டா உடம்பு ஆட்டம் கொடுக்காது, உடம்பு ஆட்டம் கொடுத்தா மனசு நிற்கிறேன்னு அர்த்தம். சந்தியாவனம் பண்ணி காயத்ரி ஜெபத்தை இப்படி ஆட முடியுமா? எங்கேயாவது முடியாது, ஏன்னா மனசு ஒடுங்கிறது. அப்ப உடம்பு அசையாமல் இருந்தால் மனசு ஒடுங்கும். அப்ப அது ஆசனம். கோவிலில் போகிறோம், மகான்கள் முன்னாடி இருக்கோம், ஆற்றுல பூஜை ரூமில் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு உடம்பை நிலப்படுத்தி தான் மனசை நிலப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் பிராணாயாமம், சுவாச பயிற்சி பண்ணி மூச்சை வந்து அப்படியே நில நிறுத்தி கண்ணாப்பினான்னு தாறுமாறாக ஓடாமல் அதை கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்ங்கிறது என்னென்னா, ஒரு குழந்தை, ஒரு அம்மா ஒரு குழந்தையோட கதைக்கு வந்திருக்கான்னு வச்சுப்போமே. அந்த குழந்தை அம்மா வேணா கதையில் உட்காரோம், குழந்தை உட்காருமோ, இங்கேயும் அங்கேயும் ஓடும். குழந்தையும் விட முடியாது, கதையும் விட முடியாது. என்ன பண்ணுவா, ஏந்து போய் குழந்தை பிடிச்சு பிடிச்சு மடியில் உட்காந்து வச்சுப்பா. இப்படி அலையற மனசை பகவான் கிட்ட நிறுத்துறது பிரத்யாகாரம். நிறுத்துறதுங்கிறத விட நிறுத்த முயற்சிப்பதுன்னு சொல்லலாம், ஏன்னா அவ்வளவு ஈஸியா குழந்தை கட்டுப்படாது. பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், ஒரு பொருள்ல மனசை அப்படியே கொண்டு வந்து சிரசிலேருந்து பாதம் வரையில், பாதத்திலேருந்து சிரசு வரையில், நம்ம வீட்டில் பூஜை பண்ணுற பகவானுடைய திருமேனையே ஹிருதயத்தில் ஒரு கமலம் இருப்பதாக தியானித்து கொண்டு விவேகானந்த சுவாமி சொல்கிறது. இந்த ஹிருதய கமலத்தில் உன்னுடைய இஷ்ட மூர்த்தி உன் குருதேவன் எழுந்திருக்கிறதா நினச்சிக்கோ, அப்படியே தியானம் பண்ணு, ஹிருதய கமலத்தில் தியானம் பண்ணுங்கிறார். அது இருத்தினா திமிரும், மனசு அடக்க முயற்சி பண்ண அவ்வளவெல்லாம் அடங்கிடாது சுலபமாக. நம்ம சுவாமி அழகாக சொல்கிறார், தினந்தனம் மாட்டை வந்து நுகத்தடியில் வச்சு கட்டி அழிச்சுன்னு போவான், அது பழக்கம் எடுத்துன்னா அந்த நுகத்தொடியை தூக்கினா மாடு தானே வந்த இடத்துல நின்றுடுங்கிறார் சுவாமி. குருநாதர் கொடுக்குற உதாரணம். அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பகவான்கிட்ட மனசை செலுத்த பழகி கொண்டால் மனசு அந்த நேரத்தில் தானே கட்டுப்படும். மனசு சாதாரணமாக சலனம் ஒடுங்கின நேரங்கள்னே உண்டு, அது ரெண்டு வேளைகள் சந்திக்கிற நேரங்கிறதுனால தான் சந்தியாவந்தனம்னு ஒன்று வச்சிருக்கா பெரியவாள்லாம். நம்மளோட முயற்சி ரொம்ப தேவைப்படாமல் மனசு தானே ஒடுங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால மனசு ஒடுங்கி இருக்கிற நேரத்தில் சந்தியாவந்தனம் பண்றதை அந்த தியானம் இன்னும் நல்லா கை கூடும். அந்த தியானமும் எப்படின்னா மனசை ஒடுக்குவதற்கான முயற்சியின் மேல்படி. அதுக்கப்புறம் தாரணை. தாரணை என்னன்னா, நம்ம எந்த பொருளை நினைக்கிறோமோ அதை விட்டு மனசு இன்னண்ட அன்னண்ட அசையாம நின்று விடும். எப்படின்னா தைல தாரை போலங்கிறான். நீங்க ஜலத்தை மேலேருந்து விட்டுனா செதறிண்டே விழும், ஏன்னா அதுல டென்சிட்டி கிடையாது. எண்ணெயை விட்டேன்னா அப்படி ஒரு ஒழுக்கா விழும், ஏன்னா அதுல கனம் இருக்கும் இல்லையோ,
அதுக்கு தைலதாரைன்னு பேரு. அது மாதிரி பகவான நினைச்சுட்டா ரெண்டு மணி நேரம் பஜனை பண்றோம், அபங்க பஜனை பண்றோங்க நினைக்கிறோம்னா ரெண்டு மணி நேரம் போறது தெரியப்படாது, பண்டரிபுரத்துக்கு மனசு போயிடணும். அது தாரணை. அதுக்கப்புறம் சமாதி. சமாதிங்கிறது என்னன்னா மரணம் இல்லை. நம்ம சமாதினா மரணம்னு நினைச்சுக்கிறோம். சுவாமி சொல்றார் சம ஆதி சமாதி. எந்த ஆதி வஸ்துவோ அதுவோட மனசு கலந்து தானற்று போகிற நிலைக்கு சமாதின்னு பேருங்கிறார் சுவாமி. அந்த இடத்துல தியானிப்பவன் தியானிக்கப்படுகிற பொருள் தியானம் அப்படிங்கிறது கிடையாது. மூணும் அற்று போன நிலையில அப்படியே ஒன்று போய் தன்னில் தானாக லயிச்சு போற நிலை இது. சித்தி சுடுத்து அப்படின்னா இதுல சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதின்னு ரெண்டு உண்டு. ரூபத்தோட தியானம் பண்ணி அந்த ரூபத்தோட ஒன்று இருக்கிற நிலை, தேக உணர்வு அற்று போகிற நிலைன்னு உண்டு. அப்படி ஆயிடுத்துன்னா பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, சுவாசம் கிடையாது, பிராணன் ஒடுங்கி இருக்கும். எத்தனை வருஷம் கழிச்சு கண்ணை திறக்கிறாரோ அதுல இருந்து திருப்பியும் வயசு கவுண்ட் ஆகும். இதுதான் கணக்கு. நீண்ட காலம் வாழறதுக்கு சுவாமி சொல்றார். யாரோ அவரை கேட்டா சுவாமி ரொம்ப வருஷம் இருந்தேலாமே என்ன, அதுக்கும் ஞானத்துக்கு என்ன சம்பந்தம்னு சுவாமி அழகா சொல்றார். ரொம்ப வருஷம் இருக்கான்னு அது ஒரு பெரிய விஷயமா? நம்ம ஞானானந்த சுவாமினா ரொம்ப வருஷம் இருந்தாராமே சுவாமி, அது ஒரு விஷயமா அங்கீகாரம் பண்ணல. மார்க்கண்டேயனுக்கு என்ன வயசு? ஆதிசங்கரருக்கு என்ன வயசு சுவாமி கேட்கிறார். விவேகானந்தருக்கு என்ன வயசு? சின்ன வயசுல போயிட்டான்னு சொல்லலாமா, இல்ல பூர்ண ஆயுசு இருந்தான்னு சொல்லலாமா? பூர்ணத்துவத்தை அடைஞ்சுட்டாங்கிறதா விஷயம். அங்க வயசு ஒரு விஷயம் இல்லை. எந்த வயசுல துருவன் அடைஞ்சான், எந்த வயசுல பிரகலாதன் அடைஞ்சான்? அப்போ பூர்ணத்துவத்தை அடைஞ்சால் அது பூர்ண ஆயுசு. சரீரம் எவ்வளவு நாள் இருக்குங்கிறது கணக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்றார். அந்த காலத்துல ரஷ்யாவில் கூட நிறைய பேர் 100 வயசு இருந்தான்னு பேப்பர்ல போட்டதுன்னு யாரோ சொன்னா, யாரோ விவசாயிகள்லாம் கிராமத்தில் இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்துட்டு கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் ஒரு மனசில் கல்மஷம் இல்லாமல் இருக்கிறவாள்லாம் 100 வயசு இருக்கான்னு ஏதோ பேப்பரில் போட்டிருந்தாலும் யாரோ சொன்னா, அதுக்கு ஞானத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு. பகவானுடைய சங்கல்பப்படி எத்தனை நாளைக்கு நமக்கு சரீரத்தோட கிருபை பண்ணணும்னு அவன் நினைக்கிறாளோ அது வரல சரீரத்தோட இருப்பா. அதுக்கப்புறம் என்னன்னா சரீரத்தை மறைச்சிட்டும் அதே கிருபை பண்ணுவான். அப்படி இமயமலையோட பனி குகைகளில் சுமார் 25 வருஷ காலம் நிஷ்டால் இருந்திருக்கார். சரித்திரத்தில் உள்ள விஷயத்தின்படி இவருக்கு 6 மாசம் எப்படி போச்சோ பத்ரிநாத்தை, இவருக்கு 25 வருஷம் போயிடுத்து போல் இருக்கு. அதுக்கப்புறம் கைலாஷ் யாத்திரை 2 தரம் போயிருக்கார். வழக்கமாக போகிற பாதபடி இல்லாமல் பனி குகைகளோட சிகரங்கள் மேலெல்லாம் ஏறி கரடுமுரடான பாதை வழியா போனதா சுவாமியே சொல்லியிருக்கார். உள்ளுக்குள்ள இருக்கிற குரு தத்துவத்தை உணர்ந்து அதோட சேர்ந்தாச்சு. நாமாஜி சொல்றார் ஞான அனுபவம்ங்கிற புஸ்தகத்துல, மானச சரோவருங்கிற மானசரோவர் ஏரிக்கு போய் அம்பாள் நித்தியம் ஸ்நானம் பண்ற இடம் அது. பார்வதி தேவி ஸ்நானம் பண்றதுக்காகவே பகவான் உண்டாக்கி கொடுத்தது. அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணி பிரம்மாண்டமான லேக் அது, அதுல ஸ்நானம் பண்ணி ஜலத்துக்கு உள்ளுக்குள்ள எத்தனையோ வருஷங்கள் நிஷ்டையில் இருந்தாரா சுவாமி, ஜலத்துக்கு உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறம் அவருக்கு குரு உத்தரவு கிடைச்சு அங்கேருந்து வெளியில வந்தாருன்னு போட்டிருக்க. கணக்கு வழக்கு இல்லாத தபஸ் சுவாமியே சொல்றார். அது ஒரு சுகம், அதை அனுபவிச்சுட்டா எப்ப கொஞ்சம் இடைவெளி கிடைச்சாலும் தியானம் பண்ணணும்னு தோணுங்கிறார். அதை அனுபவிச்சுட்டா சாமி ரொம்ப விளையாட்டா பேசுவார். ஒன்னும் தியான லயத்தில் ஈடுபட்டு உனக்குள்ள இருக்கிற பிரம்மத்தோட ஒன்று இரு, முடியலையா நாம சங்கீர்த்தனம் பண்ண. அது சாமி எப்படி சொல்லுவார் தெரியுமோ, ஒன்னு வேலையோட அரு இல்லைன்னா போதையோட அருபர். வேலைங்கிறது என்ன? இதுதான் வேலை. என்று மோங்க என் கரத்து இயற்கையான சித்தியை தந்தையான பஜனை நாம சங்கீர்த்தனம், அதுதான் நம்மளோட வேலை, கர்த்தவியம், கடமை. சாமி சொல்றார் இதுதான் கடமை, மற்றதெல்லாம் மடமைங்கிறார். போதைங்கிறது என்னன்னா பிரம்மானந்த கழிப்புல லயிச்சிருக்கிறது. முரளிதர சுவாமிகளோட பாட்டு உண்டு, உள்ளே பார் உள்ளே பார் உள்ளே பார் ஞானத்தங்கமே,
உள்ளே பார்க்க முடியாவிட்டால் வெளியே கண்ணனை பாருகிறார். பேசாதிரு 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 ஞானத்தங்கமே, பேசாதிருக்க முடியாவிட்டால் கண்ணனை பற்றியே பேசிடுங்கிறார். உண்ணாதிரு 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 ஞானத்தங்கமே, உண்ணாதிருக்க முடியாவிட்டால் கண்ணன் அமுது செய்ததை உண்டிடுங்கிறார். பகவத் பிரசாதம் சாப்பிடுறது, பகவன் நாமா சொல்றது, சத்கதையே கேட்கறது, பஜனையே கேட்கறது, நாம ஜபமே பண்றது. சாரதாதேவி அம்மா சொல்றா, ஒரு நாளைக்கு 10,000 நாமா சொல்லுவோம், மனசு அடங்கலைன்னா என்னை வந்து கேளுங்கிறான், சேலஞ்சு பண்றேங்கிறான். மனசு அடங்கலைன்னு சொல்லாத, நீ என்ன பண்ணி நீ அடங்கிறதுக்கு என்ன? நம்ம சுவாமி சொல்றார், சர்க்கஸ்ல யானை அடக்கிறான், சிங்கத்தை அடக்கிறான், புலி அடக்கிறான், மனசு அடக்க முடியல. அது அடக்கிறதுக்கு அபியாசம் வேணும் இல்லையா, இது அடக்கிறதுக்கும் அபியாசம் வேணும், அந்த உழைப்பு இங்கேயும் வேணும். இதெல்லாம் சாதிச்ச மகான்கள் என்ன பண்றா, இதை சாதிக்க வழி இல்லாதவா இல்லையா நம்ம? நம்ம நிலைமை நம்மளால முடியுமா? நம்ம நிலைமை என்னன்னா, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கஷட மூட மட்டி பவ வினையிலே ஜனித்த தமியேன் மிடியால் மயக்கம் உருவேனோ, தமியேன் மிடியால் மயக்கம் உருவேனோ. பகவானோட சரணாரவிந்தத்தை, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில், ஒரு அரை நிமிஷம், அரை நிமிஷம்னா அரைன்னு எழுதினா சின்னதா இருக்கு, அரை நிமிஷம் என்ன 30 seconds அப்படி எழுதினா பெருசா போயிடுது. 30 வினாடிகள் மனசை ஒரு நிலையில வைக்க முடியுமா? முடியலங்கிற தவமுறை தியானம் வைக்க அறியாத ஜட கஷட மூட மட்டி தன்னை திட்டிக்கிறார். இப்படி நம்ம அடுத்த வாழை வச்சுதான் நமக்கு பழக்கம், நம்மளை திட்டி நமக்கு பழக்கம் இல்லை, நம்ம குத்தத்தை பார்த்து நமக்கு பழக்கம் இல்லை. இப்ப மகான்கள் என்ன பண்றா, நீ சிரமப்படாத, உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் பண்ணிட்டோங்கிறான். இதுதானே வா கருணை, அவா தபஸ் யாருக்கா பண்ணுறா, இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது, நாங்கள் பண்ணியாச்சு. அப்போ நம்மெல்லாம் பண்ண வேண்டியது என்ன, சத்குருநாதா ஞானானந்தா சரணம் சரணம் குருநாதான்னு சரணாகதி பண்ணிட்டா அந்த சேர்த்து வச்சிருக்கிற அருள் செல்வம் இருக்க அள்ளி கொடுத்துருவாளாம். இதை விட சுலபமானது உண்டோ? பகவானே அருள் வடிவம் தாங்கின குருநாதனுக்கு மேலே வேற என்ன இருக்க முடியும்? பத்ரி கேதார் ரிஷிகேஷ் எல்லாம் இருந்து கடுமையான தபஸ் எல்லாம் பண்ணி சிங்கேரி ஆச்சாரியால் அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் ஒரு சமயம் சுவாமிகளோட ஆராதனைக்கு, நம்ம குருநாதர் ஆராதனைக்கு வந்திருந்தார். மெட்ராஸில் தர்ம பிரகாஷ் கல்யாண மண்டபத்தில் ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் ஏற்பாடு பண்ணினதுக்கு அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகள் மகா சன்னிதானம், பாரதி தீர்த்த சுவாமிகள் சன்னிதானம், ரெண்டு பேரும் வந்திருந்தா. அப்போ ஒரு பட்டத்துக்கு வந்த பொருசு, இன்னைக்கு ஆச்சாரியால் சென்னை விஜயம், இன்னைக்கு அவளை பற்றி பேச நேர்றதுமே குரு கிருப்பை தான். அப்போது மகா சன்னிதானம் சொன்னார், ஒருத்தர் என்னென்னலாம் ஆன்மீக சாதனைகள் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அது அத்தனையுமே ஒருத்தரால் ஒரு ஜென்மாவில் பண்ணிட முடியாது, இதெல்லாம் அநேக ஜென்மாவில் சித்தியாகிறது, இது அத்தனையும் பண்ணி ஆன்மீகத்தில் உயர் நிலையை எட்டினவர்னு ஒருத்தர் உண்டுன்னா அது ஞானானந்த சுவாமிகள்னு சொன்னார். சுவாமிகளுடைய பரம பக்தரும் நம்ம குருநாதரோட பக்தரும் சிவானந்த சுவாமிகளோட சன்னியாசம் வாங்கின்றவருமான சாந்தானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ சித்தி ஆயிட்டார். அவருமே அதை தான் சொன்னார், ஒரு ஆன்மீக நிலையில சுவாமி தொடாத பகுதி கிடையாது, எல்லா விதமான உன்னதத்தையும் தான் அனுபவிச்சுட்டார். அத்தனை பாடுபட்டு விவசாயம் பண்ணி அந்த விவசாயி நமக்கு அரிசியா கொடுக்கறது போல அருளா கொடுக்கிறார் குருநாதர். அவர் சரணத்து ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே, வேற ஒண்ணுமே நம்ம பண்ண வேண்டாம், நம்ம முயற்சியே ஒண்ணுமே இல்லை. தும்சா அனுகிரக லாதலோ பாவன ஜாலோ சராச்சரி நரேகநாத ஞானேஸ்வரம் அவரிட்டு, நாங்களா என்ன பண்ண முடியும், நாங்களா ஒண்ணும் தெரியாது, பாதத்தை கெட்டியா பிடிச்சுட்டோம், எங்களை காப்பாத்த அனுகிரகம் பண்ணு. அப்படி கடுமையான தபஸ் எல்லாம் பண்ணி எல்லா இடமும் சஞ்சாரம் பண்ணி பாரத தேசம் பூரா ஒரு பிரதட்சணம். இப்போ குருவை உள்ள உணர்ந்தாச்சு, இப்போ அகண்டமாக இருக்கிற குருவை பார்க்கணும். குருவை ஒரு பிரதட்சிணம் பண்ணினா
சகல புவனங்களையும் சுத்தினாப்பல, விக்னேஸ்வர அம்மாப்பாவை சுத்தின மாதிரி இல்லையா. அதனால சிவரத்னகிரி மகாராஜ் எங்க இருக்கார், சமாதி ரூபமா காஷ்மீர ஸ்ரீநகர்ல இருக்கார். பாரத தேசத்துல ஒரு முக்கியமான பகுதியில சமாதி குளத்துல இருக்கார். வாஸ்தவமா எங்க இருக்கார், பிரபஞ்சம் பூரா இருக்கார். அதனால எல்லா கோவில்கள்ல எந்த லிங்கத்தை பார்த்தாலும் குருநாதர், எந்த பெருமாளை பார்த்தாலும் குருநாதர், எந்த அம்பாளை பார்த்தாலும் குருநாதர், முருகனோ எந்த தெய்வமோ யாரை பார்த்தாலும் அத்தனையும் சத்குருநாதர் ரூபமே. திருவண்ணாமலையில குகையில இருந்து கொண்டு ஒருத்தர் நமசிவாயம் 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 ஜபம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு குகை நமசிவாயர்னு பேராயிடுது. அவர்கிட்ட ஒரு பக்தர் வந்து சேர்ந்தார். அவர் வந்து குரு நமசிவாயம் குரு நமசிவாயம்னு குருநாதர் பேர் சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு சிஷ்யருக்கு குரு நமசிவாயர்னு பேராயிடுது. குருநாதனை தவிர அவருக்கு வேற தெய்வம் கிடையாது. அருணாச்சலேஸ்வரர் கூட அப்புறம்தான், அப்படி இருந்தார். அப்ப குருநாதர் அவருக்கு ஞான சித்தி வந்த பிறகு, அப்பனே நீ கிளம்பி சிதம்பரத்துக்கு போனுட்ட, நான் என்ன தப்பு பண்ணினேன்னு, ஒரு தப்பும் பண்ணலடா குழந்தை, நீ அங்கிருந்து பல பேருக்கு கிருப பண்ணுவே, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்க வேண்டாம்னார். நீ அங்க போன்னு அனுப்பிச்ச, நான் அங்க போய் என்ன பண்ணுவேன், நடராஜர் தரிசனம் பண்ணுனார். எனக்கு தெரிஞ்ச நடராஜர் நீங்க தானே, நீ நடராஜரை பாரு, அதுக்குள்ள நான் தெரியவேன்னார். சிதம்பரத்துக்கு போனார். தெல்லையம்பல நடராஜன் தெரியலையா, குரு குரு நமசிவாயருக்கு குகை நமசிவாயர் தெரிஞ்சாராம் அங்க. அப்படி பார்க்கிற இடமெல்லாம் சிவரத்தன மயமாக தரிசனம் பண்ணிட்டு பூ பிரதட்சிணம். தன்ய தன்ய ஹோ பிரதட்சிணா சத்குரு ராயா மாஜே ஸ்ரீ குரு ராயா தாலி துரா குரவரா விமான உத்தராயா ஜி. தன்ய தன்ய ஹோ பிரதட்சிணா சத்குரு ராயா மாஜே ஸ்ரீ குரு ராயா ஜி. பதோபதி அபார ஜால்யா புண்ணியாச்சாராசி, பதோபதி அபார ஜால்யா புண்ணியாச்சாராசி, சர்வஹிதே கடலியாம் மமா ஆதி கருணிகா, சர்வஹிதே கடலியாம் மமா ஆதி கருணிகா. தன்ய 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 அத்தனையும் குருநாதன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களாகவே பாவிச்சு பாரத தேசம் பூரா ஒரு முழு பிரதட்சிணம், ஒரு ஸ்தலம் விடாமல். ஏற்கனவே நம்மளது புண்ணிய பாரதம், எத்தனையோ மகான்கள் அவதாரம் பண்ணின தேசம். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் கிருஷ்ணச்சந்திர மகாபிரபுவும் அவதாரம் பண்ணின இடம், பாண்டுரங்கன் ஆவிர்பவிச்ச இடம், ஆதிசங்கராச்சாரியால் மாதிரி அவதார புருஷால் பிறந்த இடம், மதுரையில பரமேஸ்வரன் திருவிளையாடல்கள் பண்ணின பூமி. இந்த பூமிக்கு இன்னொரு பெருமை என்னன்னா, சத்குருநாதர் பாதம் படாத இடமே இல்லை. அத்தனை இடமும் தன் திருவடியினால நடந்து 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 சுவாமி போயிட்டு வந்தார். ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்து திருப்பியும் ஸ்ரீநகருக்கே வந்தார். தன் குருநாதரோட சமாதியில இருந்து வந்தனம் பண்ணி தன்னுடைய பிரதட்சிண யாத்திரை க்ஷேத்ராடனம் பூரா குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். குருநாதர் சமாதியில் இருக்கார் உள்ள, அங்கே இருந்து கொண்டு சில காலம் அங்கே தியானம் பண்ணிட்டு திரும்பியும் மடத்தில் போய் சேர்ற எண்ணமெல்லாம் அவருக்கு இல்லை, அப்படியே கிளம்பிட்டார். அவர் தங்கின இடங்கள்ல மடங்கள் உண்டானது பின்னாடி, அதுலேயும் நாட்டம் இல்லாமல் கிளம்பிட்டே இருந்தாருங்கிறது சரித்திரம். அதை பற்றியும் சொல்றார் சுவாமி, பட்சிகள்லாம் கூடு கட்டும், அதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போய் கூடு கட்டிவிடுங்கிறார். அங்கே இருக்காது, தூக்கணாங்குருவி கஷ்டப்பட்டு கூடு கட்டும், இது நான் கட்டினேன்னு உட்காண்டிருக்குமா, என்னோட பேர் போட்டுக்கன்னு கிளம்பி போயிட்டே இருக்குங்கிறாரு. அது மாதிரி ஒரு பரிவிராஜக வாழ்க்கை, பற்றில்லாத வாழ்க்கை. இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்து ஒருத்தர் கேட்கிறார், பனியில இருந்தாலே சுவாமி உங்களுக்கு உறைஞ்சி போலியான்னா, சுவாமி சொல்றார், தபஸ்னால என்ன அர்த்தம் தெரியுமோ, தப்பிக்க பண்றது, தாபம்னு அர்த்தம். அந்த தபஸ் பண்றதையே ஒரு உஷ்ணம் உருவாகும், நம்மளை சுத்தி இருக்கிற பனி உருகிடுங்கிறார் சுவாமி. இந்த தபஸ்னால சுவாமிக்கு பசிக்காதான்னு கேட்டார். உடல் உணர்வு இருக்கும்போது தானே பசி வரும், அப்ப பசி வரும்போது நம்ம எல்லாரையும் காப்பாத்தின் இருக்கிற ஒரு பேரொளி இருக்கு இல்லையா,
அது யார் மூலமாவது ஆகாரம் கொடுத்துடும். விவேகானந்த சுவாமிகளுக்கு அந்த அனுபவம் உண்டு. காட்டில் நிஷ்டையில் இருந்தால் பசிக்கிற நேரத்தில் மரத்துலேருந்து பழம் விழும் கையில், யாரோ வந்து நமஸ்காரம் பண்ணி ஆகாரம் கொடுத்துட்டு போவான். சர்வ நிச்சயமாக நமக்கு அந்த சரணாகதிங்கிறது வாய்க்கலையே தவிர, வாய்ச்சுடுத்துன்னா வாழ்க்கையை நடத்துறது அதை விட சுலபம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இது அத்தனையும் பகவானால் சங்கல்பிக்கப்பட்டதுங்கிறதுனால அந்த மூல ஆதார சக்திக்கு சரணாகதி பண்ண பண்ண வாழ்க்கை வாழறது ரொம்ப எளிமையாக போயிடும், ரொம்ப நிம்மதியாக ஆனந்தமாக போயிடும். திபெத்து, சிலோன் எல்லா இடமும் போயிருக்கான். சில இடங்களில் நடந்து போயிருக்கலாம். மலைகள் வழியாக நம்ம மேப்பு பார்த்தோம்னா மலைகள் வழியாகவே பல நாடுகளுக்கு போகிறதுக்கு வழி இருக்கும் இல்லையோ, அப்படியெல்லாம் போயிருக்கார். எத்தனையோ மலை உயரத்துலலாம் போய் தபஸ் பண்ணிருக்கார். மனுஷாலால் ஏற முடியாத இடத்துக்கெல்லாம் போயிருக்கார். அப்படி ஸ்ரீலங்காவுக்கு வந்தார். ஸ்ரீலங்காவில் கதிர்காமம்ங்கிற க்ஷேத்திரம், ஒரு வேடனுக்கு முருகப்பெருமானும் வள்ளியம்மையும் காட்சி கொடுத்த ஸ்தலம். அந்த வேடனோட பூஜையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கல்யாண கோலத்தில் பகவான் காட்சி கொடுத்தார். கார்த்திகேய கிராமம்னு இருந்தது, கதிர்காமம்னு ஆயிடுத்து. இன்னைக்கு அருணகிரிநாதர் சொல்றார், வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர் காமம் உடையோனே சககணசேகோ தகு திமித்தோதி திவியனகாடோ மயிலோனே. இது எங்க வந்து பாடுறார்? இங்க நம்ம ஊர்ல பழமுதிர் சோல. திருமலிவான பழமுதிர் சோலை மலை மிசை மேவும் பெருமாளே, சோலை மலை மிசை மேவும் பெருமாளே. இங்க பழமுதிர் சோலை உட்காந்து கதிர்காமத்தை நினைச்சிட்டு பாடுறாரா? வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனேன். இப்ப அந்த இடத்துல சுப்பிரமணிய சுவாமியோட சாநித்தியம் இருக்கிற இடம். கதிர்காமத்தை பத்தின ஒரு புஸ்தகம் உண்டு. அந்த புஸ்தகத்துல முருகனுடைய அருள் நிரம்பின இடத்துல ஞானிகளால் மட்டுமே கிரகிக்க முடியும். அந்த இடத்துல முருகனோட சாநித்தியம் இருக்குன்னு நம்மளால கிரகிக்க முடியாது. பிருந்தாவனத்தில் பகவான் கிருஷ்ணனுடைய லீலாஸ்தலங்கள்லாம் காலப்போக்கில் மறைஞ்சு போயிடுது. எந்த இடத்துல என்ன லீலா நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது. கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பகவானோட அவதாரமாக இருக்கிறதுனால அவர் அந்த லீலாஸ்தலங்களை கண்டுபிடிச்சு தன்னுடைய சிஷ்யாள் ரூப சனாதன ஜீவ கோஸ்வாமி, ஷட் கோஸ்வாமிகள் உண்டு ஆறு பேர், இவாளெல்லாம் நியமித்து அந்த இடத்துல லீலாஸ்தலங்களை கண்டுபிடிக்க வச்சு, இன்றைக்கி நம்ம பிருந்தாவனம் போனால் கிருஷ்ணன் இங்கே மாடு மேய்ச்சான், இங்கே குழல் ஊதினான், இங்கே ராசம் ஆடினான்னு அனுபவிக்கிறோமேன்னா அவர் காரணம். அப்படி கதிர்காமத்தில் சாதாரண ஜனங்கள் வந்து முருகனை வழிபடுறதுக்கு ஒரு கிருபை பண்ணணும்னு ஒருத்தர் நினைச்சார். ஆதிசங்கராச்சாரியாரோட பரம்பரையில் கிரி சம்பிரதாயத்தில் வந்தவர், கல்யாணகிரி சுவாமிகள்னு பேரு புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர் என்ன பண்ணினார், அங்க தபஸ்ல இருந்த பொழுது ஜட்டாதாரியா இருந்த அந்த சுவாமிகள் இங்க முருகனோட சாநித்தியம் இருக்குன்னு உணர்ந்து கொண்டு இந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு அருங்கோண யந்திரம், ஷட்கோண யந்திரம் ஒன்று எழுதி அதுல சரவணபவா மந்திரத்தை பொறிச்சு முருகனோட அருளை அதுல இறக்கி அதை ஒரு பேழையில போட்டு அதை பூஜை பண்ணி அதை பிரதிஷ்டை பண்ணினார். அதுதான் இன்னைக்கும் அங்க பூஜை பண்ணப்படுறது. முருகனுக்கு அங்க விக்கிரகம் கிடையாது. படுதா போட்டிருக்கும், ஏழு திரை இருக்கும், ஏழு திரைக்கு அப்பால ஏழு நிலைகளை கடந்து அந்த ஆறுமுக ஜோதி இருக்குங்கிற வழிபாடு தான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்காங்க. அங்க ஓடக்கூடிய நதிக்கு மாணிக்க கங்கைன்னு பேரு. தபோவனத்துல மணிமண்டபத்துல சுவாமிக்கு பின்னாடி இருக்கிற கணத்துக்கு சுவாமி மாணிக்க கங்கைன்னு தான் பேர் வச்சிருக்கார். இதுக்கு பக்கத்தில் ஹட்டன்கிற இடத்துல அந்தோணி மலைன்னு ஒரு மலை இருக்கு, யாராலையும் ஏறவே முடியாது, அத்தனை செங்குத்தான மலை. அது மேல ஒரு வேல் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இந்த கல்யாணகிரி சுவாமிகள் பல வருஷ காலம் அங்க இருந்து எல்லாருக்கும் முருகபக்தி ஏற்படும்படியாக அனுகிரகம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேயே சித்தியும் ஆயிட்டார். அவர் சமாதி வச்சிருக்கிற இடத்துல
ஒரு முத்து பரப்பிட்டு தான். அதனால அந்த முத்த லிங்கமா வச்சு வழிபடப்படுறதுனால முத்துலிங்க சுவாமிகள்னு ஒரு பேர் அவருக்கு வந்தது. அதுக்கப்புறம் இவரோட அனுகிரகம் பெற்றவர் கிரி புரி சம்பிரதாயம் ஆதிசங்கர சம்பிரதாயம். கேசவபுரிங்கிற சுவாமிகள் அங்க வந்து தங்கியிருந்தார். அவர் பால் மட்டும்தான் சாப்பிடுவார, வேற ஒன்றும் சாப்பிட மாட்டார். அங்க தபசில் இருந்தார். அவருக்கு பால்குடி பாபானே அந்த ஊர் ஜனங்கள்லாம் காமன் பீப்புள் அப்படி பேர் வச்சுட்டா, பாமர ஜனங்கள்லாம். இதெல்லாம் பத்தி ஒரு புஸ்தகம் இருக்கு. அங்க உள்ள சிலோன்காராளுக்கு இதெல்லாம் நன்னாவே தெரியும். ஒருத்தர் தபோவனம் வந்திருந்தார், சுவாமிகிட்ட பேசுறார். அவ யாழ்ப்பாண தமிழ் கொஞ்சம் அப்படி இழுத்து இழுத்து பேசுவா. அப்படி பேசின உடனே சுவாமி வந்து யாழ்ப்பாண தமிழ்லையும் பேசினாராம், சிங்கள பாஷையிலையும் பேசினாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியம் பேசிட்டு, இது மாதிரி நீங்க ஆதிசங்கராச்சாரியார் பரம்பரை மாதிரி கிரி பரம்பரைன்னு சொல்றாளே, அங்க கல்யாணகிரின்னு ஒருத்தர் தான் மாதிரி பண்ணினார்னு சொல்றான்னு தெரியும் அப்படின்னாராம் சுவாமி சிரிச்சுண்டே. அங்க அந்தோணி மலைன்னு ஒண்ணு இருக்கே தெரியுமா நாரா சுவாமி? தெரியுமேன். அது மேல ஆமா ஒரு வேல் நட்டுருக்கு, அது போகவே முடியாது, நட்டது சுவாமின்னாராம். அப்புறம் அங்க இருந்து ஒரு பக்தர் கேட்டுட்டார், கல்யாணகிரிங்கிறதும் சுவாமி தானான் தலையாட்டினார் சுவாமி. சுவாமி பல இடங்கள்ல சித்தி ஆயிருக்காருங்கிறது சுவாமியே சொன்ன தகவல். பல இடங்கள்ல அதிஷ்டானம் இருக்கு, தபோவனத்திலையும் காட்சி கொடுத்தார். அப்ப தபோவனத்திலையும் அதிஷ்டானம் இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, பக்தி பண்ணினா நமக்கு காட்சி கிடைக்கும்னு தான் அர்த்தம். குழந்தையானந்த சுவாமிகள், திரைலிங்க சுவாமிகள், சேஷாதிரி சுவாமிகள் மூணு பேரும் ஒருத்தரே. வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு காலத்துல இருந்து வெவ்வேறு இடத்துல சமாஜாகி திரும்பி வந்தவா. அதை ஒருத்தர் பேசும்போது சொன்னார், நம்மெல்லாம் வந்து சரீர அபிமானத்தோட இருக்கிறவா, மகான்கள் வந்து பரமாத்ம ஸ்வரூபத்தோட ஐக்கியமானதுனால பிராணனை விடணுங்கிற அந்த கட்டம் வரும்போது எந்தெந்த தேவதையினால என்னென்ன அவயவங்கள் கிடைச்சதோ அந்தந்த தேவதைக்கு அந்தந்த அவயவங்களை அர்ப்பணம் பண்ணிடுவா, திருப்பியும் எப்ப வேணும்னாலும் அவளால் அசம்பிள் பண்ணிட்டு வர முடியும். நமக்கு அவளுக்கு உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அது. சுவாமி இருக்கிறதையே கண்ட யோகம்னு சொல்லக்கூடிய உடம்பெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி கைட்டி போட்டு அசம்பிள் பண்ற வேலையெல்லாம் பண்ணிருக்கார். ஷிர்டி பாபாவும் பண்ணிருக்கார். அதை இது மாய மந்திரம் காட்டுறதுக்கு இல்ல, ஏகாந்தமா இருந்து கொண்டு அவ தன் உடம்புக்கு தானே அப்படி ஒரு பிரிவு ஒரு ஓய்வு கொடுப்பாள் மகான்கள். அவரால் பண்ண முடியாத காரியமே இல்லைங்கிற அளவுக்கு இருந்து அங்க சிலோன்ல பல வருஷ காலம் இருந்திருக்கார். நேபாளத்தில் வந்து பசுபதிநாதர் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து தான் கதிர்காமம் எல்லாம் போயிருக்கார். அப்போ நேபாளத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிராமண பையன், அவர் இவருடைய சேர்ந்துட்டார். இவர் ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய குகைகளில் வருஷக்கணக்காக தபசு பண்ணியிருக்கா. நிஷ்டன்னு அப்படி ஒரு நிஷ்ட, அன்ன ஆகாரம் இல்லாத நிஷ்ட பண்ணியிருக்கா. சுவாமியை பத்தின நிறைய ரகசியமான விஷயங்களை, அவர் பண்ணின தபஸ், அவரோட சாதனை, அவரோட எல்லை இல்லாத வயசு, அவருடைய கிருபை, அவருடைய ஆற்றல் எல்லாம் நமக்கு சொன்னதே இந்த சுவாமிகள் தான். அவர் சீர்காழியில அந்த பாலத்துக்கு அடியில இருக்கும், இன்னைக்கும் அவருடைய சமாதி இருக்கு. கதிர்காம சுவாமிகள்னு பேர் அவருக்கு. நேபாள சுவாமிகள்னு சொல்வா, சீர்காழியில இருக்கு அவருடைய அதிஷ்டானம். அவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி உபாசகர், நல்லா கவனிக்கணும். அதெல்லாம் சீதாராமன் தான் சொல்லுவார். இப்போவும் அவருக்கு அது உபதேச மந்திரமா இருக்கலாம் தெரியாது. அங்க ஒரு முருகன் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த முருகனுக்கு கீழே ஒரு ஜல யந்திரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காராம். அது யாருக்கும் தெரியாது ரொம்ப வருஷமா. இப்ப சமீபத்தில் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்காக மூலமூர்த்தி எடுத்து பாலாலயம் மன்றத்தை பார்த்தா உள்ளுக்குள்ள ஜல யந்திரம் இருக்கு. என்ன தெரியுமா, உள்ளுக்குள்ள ஜலம் இருக்கும் சுவாமிக்கு கீழே, அதுக்குள்ள யந்திரம் விறு 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 சுத்திண்டே இருக்கும். இன்னைக்கும் ஜலத்துல ஒரு யந்திரம் நடுங்கி போயிட்டாலும் பார்த்துட்டு எல்லாரும். பேர்பட்ட மகான் பெரிய சித்த புருஷர் அவர், கதிர்காம சுவாமிகள். அவர் சொன்னாராம் திரிவேணிகிரி சுவாமிகள்ட்ட, பேர்பட்ட மகான் தெரியுமா ஞானானந்த சுவாமிகள், பேர்பட்டவர் தெரியுமா, அவர் பண்ணின தபசு அவரோட நிஷ்டை யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது, தெரியாத பாஷை கிடையாது. இத்தனையும் உணர்ந்த நிலையில ஒரு குழந்த மாதிரி சௌலபியமா பழகின்ற இருந்தான் சுவாமியோட மிகப்பெரிய ஒரு அழகு. இப்படி பல இடங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த நம்ம சத்குருநாதர் ஹிமாச்சலத்தில் தபசெல்லாம் முடிச்சு முதல் யாத்திரம் போது குரு தரிசனம் பண்ணினார். ரெண்டாவது யாத்திரை பண்ணினார். அப்ப என்ன குரு ஆக்ஞை,
பல மகான்களை பார்த்து அவளோட பல வருஷம் இருந்தார். ஒருத்தர் கேட்டாராம், நீங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் தரிசனம் பண்ணிருக்காள? ஆமா, அந்த தட்சிணேஸ்வரத்துல கோடி அறையில போய் பார்த்தேன். அந்த கோடியில ஒரு அறை இருக்க, அங்க போய் பார்த்தேன். இன்னொரு ஆச்சரியம், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய குரு வந்து பிரம்மானந்த தோதாபுரி மகாராஜ். இந்த கிரி புரி சம்பிரதாயம் எல்லாம் ஆதிசங்கரோட தசநாமியில தான் வருது. 10 பேர்கள் கொண்ட சன்னியாசி பிரிவுகளை ஆதிசங்கரர் உண்டாக்கினார். அதுல கிரிங்கிறதும் புரிங்கிறதும் உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அறையிலேயே தோதாபுரி சுவாமிகளோட படம் இருக்கு. பெரிய ஜட்டையோட அப்படி உட்காண்டிருக்கார். அதை பார்க்கறதுக்கு ஆட்டையாம்பட்டியில இருக்கிற நம்ம சத்குருநாதரோட ரூபம் போலவே இருக்கும். நம்ம சுவாமிக்கும் அவருக்கும் அப்படி ஒரு ரெண்டு பேரும் ஒரு சகோதரால்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். அப்படி ஒரு உருவ ஒற்றுமை இருக்கும். பரமஹம்சர் சரித்திரத்திலே ஒரு இடத்துல ஒரு நாள் ஒரு சாது ஜடையோட அழுக்கோட தாடி மீசையோட அங்க நிறைய சமாராதனா நடக்கும். ராணி ராசமணியோட காளி கோவில்ல அங்கதானே பரமஹம்சர் இருந்தார். அந்த இலையெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டிருப்பாளாம். அங்க ஒரு நாய் வந்து சாப்பிட வரத்து அந்த நாய் கழுத்தை கட்டிண்டு இந்த சாதுவும் எடுத்து சாப்பிட்டு இருந்தான். அதுல இருந்து என்ன, நாயும் மனுஷனும் ஒன்னா சாப்பிடுறாளே அப்படின்னு பரமஹம்சர் மருமான் ஹிருதயம் நினைச்சிருக்கான். குரு மகாராஜ் கூப்பிட்டு அவர் ஒரு ஞானி, ஒரு பரமஹம்சர்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாராம். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிருதயன் வந்து அவர் கிட்ட வந்த உடனே அவர் விரட்டினாராம், போன்னு விரட்டினாராம். கேட்கல, திருப்பி வந்தோடனே கல் எடுத்துட்டார், கல் எடுத்து அடிக்க போயிட்டாரா. எனக்கு ஞானம் கொடுங்க, நான் பகவானை பார்க்கணும்னா ஞானம் என்ன அப்படி வாங்கி கொடுக்குற சமாச்சாரமானே அது. அவர் சொன்னாராம், வேகமா ஓடிட்டே இருக்கார் அவன் பின்னாடி வரட்டின்னு வரா. இந்த பக்கம் அப்படி சாக்கடை ஓடுறது, அண்ணாண்ட தள்ளி கங்கை ஓடுறது. இந்த ரெண்டு ஜலத்துக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் தெரியலையோ அன்னைக்கு நீ பகவானை பார்க்கலாம்னு ஓடி போயிட்டாராம். இந்த லீலை நம்ம சுவாமி மகாகவி பாரதியாருக்கு அனுகிரகம் பண்ணின லீலையோட ஒத்தாப்புல இருக்கும் பாண்டிச்சேரியில். அதை நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ராமலிங்க சுவாமிகளோட இருந்தேன்னு சொல்லிருக்கார். 1871 வருஷம் அவர் சத்தியஞான சபை கட்டுறத எனக்கு சமைச்சு வச்சுட்டு தினம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பஸ் பிடிச்சி ஆபீஸ் போற மாதிரி தினம் பாலக்காடு ஒத்த பாலத்துக்கு போய் மரம் எல்லாம் விலை பேசிட்டு ஆகாசத்திலே கிளம்பி வந்துருவாராம் ராமலிங்க சுவாமிகள். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சத்தம் பாட்டட பண்ணுவோம்ங்கிறார் சுவாமி. பரமஹம்சர் விவேகானந்தருக்கு ஞான தீட்சை கொடுத்த போது சுவாமி பக்கத்துல இருந்ததுங்கிற, ஞானேஸ்வர மாவுலி ஜீவ சமாதி ஆன போது சுவாமி இருந்ததுங்கிறார், கபீர்தாசர் வீட்டுல ஏகப்பட்ட பேர் சமாராதனைக்கு வந்துட்டா கையில ஒரு பைசா கிடையாது, தானியம் கிடையாது, எங்கேயோ போய் பிட்சு எடுக்கலான்னு போயிருக்கார். மூட்டை மூட்டையா கோதுமை மாவும் சர்க்கரையும் நெய்யும் ரெண்டு பசங்க இறக்கிட்டு போனாலாம். நீங்க ரெண்டு பேர் யாரு அவர் வந்து கேட்டா சொல்லணுமேனு கபீர்தாசர மனைவி கேட்க, ராம் சிங் லக்ஷ்மண் சிங்னு சொல்லுங்கன்ட்டு போயிட்டாளாம். அப்படி ராமலக்ஷ்மணாலே வந்து கபீர்தாசருக்கு சேவை பண்ணா அன்னைக்கு சுவாமி அங்க இருந்ததுங்கிறார். துக்காராம் மகாராஜ் உடம்போட கிளம்பி வைகுண்டம் போனார், அன்னைக்கு சுவாமி தேகுவில் இருந்ததுங்கிறார். என்ன கணக்கில் இவரை போட முடியும்? நம்ம எந்த கணக்குக்கும் அடங்காத ஒரு சொரூபம். காவி உடுத்தவனே காலம் கடந்தவனேங்கிறது சத்தியம் சுவாமி விஷயத்துல. அப்படி எல்லா இடத்துக்கும் தானா தேசாட்டன ரத்தகா சாது தர்சன லாலசகாங்கிற ஞானானந்த சாஸ்திரநாமத்தில் எத்தனையோ தேசங்களுக்கு போய் எல்லா சாதுக்குழோடையும் இருந்து அளவலாவி ரமண பகவான் சின்ன குழந்தையா கிளம்பி வந்து திருவண்ணாமலையில விருப்பாட்ச குகையில இருந்த சந்தர்ப்பங்கள்ல சுவாமி போளூர்ல இருந்திருக்கார், சம்பத்து கிரியில இருந்திருக்கார். அங்கிருந்து ஒரு நாளும் 20 மைல் அங்க ஒரு நாளும் நடந்து வந்து தத்பதம் தொம்பதம் அசிபதம்ங்கிற தத்துவமசி பதத்தை பத்தின ஞான விசாரத்துல நாங்க ரெண்டு பேரும் ஈடுபடுவோம் அப்படின்னு ரமணாசிரமத்திலேயே சுவாமி பிரவச்சனம் பண்ணியிருக்காரு. 1958 ரமணாசிரமத்துக்கு வந்திருக்கார் சுவாமி. அன்னைக்கு அங்கேயே சொல்லிருக்கார், நாங்கள்லாம் திருடா ராத்திரி தான் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிருக்கார் சார். ஒப்பற்ற பொருள் ஒன்று இருக்கு, அதை திருடுவோம் அப்படிங்கிறார சாமி. அப்படி அவ ரெண்டு பேர் சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கா. சுத்தானந்த பாரதியாருக்கு சின்ன வயசுல ஞான சித்தருங்கிற ஒரு மகான் அனுகிரகம் பண்ணிட்டு ஞானானந்த சுவாமிகள் உனக்கு மேற்கொண்டு கிருப பண்ணுவார்னு மறைஞ்சுட்டார். சுத்தானந்த சுவாமிகள் தன்னோட சரித்திரத்தை எழுதியிருக்கார். அப்புறம் பாரத சக்தி மகாகாவியம்னு ஒன்று எழுதினார், அதுக்கு சாகித்ய அகாடமி பிரைஸ் கூட கிடைச்சது. அதுல நம்ம குருநாதரை பத்தி ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கார்.
சைலண்ட் அவேக்கனர் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்கார். தான் பண்ணிட்டு இருக்க காரியம் அடுத்த வாழால கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஞான விழிப்பு கொடுத்துட்டே இருக்கிற ஒரு ஆசாமி. சாமியா சொல்றார், ஆசாமிக்கு சாமிக்கு என்ன வித்தியாசம் தெரியுமோ? சாமியும் பாக்கிறதுக்கு ஆசாமி மாதிரி தான் இருக்கும், ஆசாமிக்கு ஆ உண்டு ஆணவம், சாமிக்கு ஆ கிடையாதுங்கிறார். அப்படி ஞான வள்ளலாக அத்தனை இடத்தையும் சஞ்சாரம் பண்ணி சஞ்சாரம் பண்ணி யார் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி கிருபை பண்ணணுமோ அப்படி பண்ணி 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 முமூக்ஷுக்கள் மோட்சத்துக்கு அதிகாரிகள் ஞான வேட்கை உள்ளவா அவளுக்கெல்லாம் கிருபை பண்ணி நம்மளை மாதிரி பக்தி பண்ண தெரியாது, ஞானம்னா தெரியாது, கர்மம்னா தெரியாது அப்படின்னா சுவாமி சொல்றார் ஒரு பக்தனுக்கு, அன்னை மடித்தல பிள்ளை ஆகி விடுவோமே, அன்னைக்கன்றோ கவலையினார் இல்லையா, மடியில உட்காந்துட்டு அம்மானு சொன்னா போறோம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சாமி விஷயத்துல. அப்படி ஒற்றாது அருள் சுருக்கும் ஞான தேவன் அந்த குருநாதன். இன்னும் அவருடைய லீலைகளை, அவர் அங்கிருந்து கிளம்பி ஆட்டையாம்பட்டி வந்ததும் சித்தலிங்க மடத்துல பல காலம் இருந்து லீலைகள் பண்ணினார் யோகி ராமசூரத்குமார் சுவாமி, கிருஷ்ணபிரேமி மகாராஜ். இவாழெல்லாம் சித்தலிங்க மடத்துல தான் சுவாமி முத முதல்ல தரிசனம் பண்ணியிருக்கா, அங்க ஏகப்பட்ட லீலை பண்ணிருக்கார் சித்தலிங்க மடத்துல. அதுக்கப்புறம் சுவாமியின உடனே இன்னைக்கு நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பஞ்ச ஆம்பர க்ஷேத்திரமாகிய ஞானானந்த தபோவனத்துல குருநாதர் வந்து வேறு எங்கு எல்லா இடங்களையும் இல்லாத அளவுக்கு ஒரு கோவில், ஒரு ஆசிரமம், ஒரு நியத்தி, ஒரு வழிபாட்டு முறைன்னு ஏற்படுத்தி என்னென்னைக்கும் ஜனங்கள் வந்து அந்த குருபக்தியில மேன்மை அடையறதுக்கான மார்க்கங்களை பண்ணி கொடுத்தார். எத்தனையோ பக்தாளுக்கு எத்தனையோ விதமா கிருபை பண்ணினார், அது சொல்ல வார்த்தையே கிடையாது. அவ குடும்பத்துல ஒருத்தரா தான் சுவாமியை இன்னைக்கும் உணர்றா. அந்த அனுபவங்கள்லாம் நம்ம நாளை நாளைக்கு பார்க்கலாம். சத்ய ஞானானந்த ஸ்வரூபம் போற்றி போற்றி சகல பரிபூரணமா, ஸ்வரூபம் போற்றி போற்றி நித்ய ஞானானந்த ஸ்வரூபம்.